கோவையிலிருந்து திருச்சி நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தை ஓட்டி வந்த ஓட்டுநர் மதுபோதையில் தாறுமாறாக பேருந்தை ஓட்டியதை அடுத்து பொதுமக்கள் பேருந்தை சிறைப்பிடித்து ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அரசு மற்றும் தனியார் பேருந்துகளின் ஓட்டுநர்கள் இரவு நேரங்களில் மதுபோதையில் வாகனங்களை இயக்கி வருவதாக தொடர்ச்சியாக புகார்கள் இருந்து வந்தது. அதேபோல வட்டார போக்குவரத்துத்துறை அதிகாரிகளும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகளும் பேருந்து ஓட்டுநர்களின் செயல்பாடுகளை கண்காணிக்காததால் சில ஓட்டுநர்கள் மதுபோதையில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி விபத்துக்கு உள்ளாக்கி வருகின்றனர். இந்த நிலையில் நேற்றிரவு TN39N0012 என்ற எண் கொண்ட தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திற்கு சொந்தமான கோவை டு திருச்சி செல்லக்கூடிய பேருந்தானது கோவை அரசு மருத்துவமனை நிறுத்தம் அருகே இருந்து ஒண்டிபுதூர் வரை தாறுமாறாக ஓடியது. இப்படி சென்ற பேருந்தானது பல்வேறு பகுதிகளில் விபத்தை ஏற்படுத்தும் வகையிலும் ஓடியது. இதைத் தொடர்ந்து சுமார் 8:30 மணியளவில் இந்த பேருந்தானது ஒண்டிபுதூர் மேம்பாலம் அருகே திடீரென உரசியது. இதை சுதாகரித்துக் கொண்ட முன் இருக்கையில் அமர்ந்திருந்த பெண் பயணி சந்தேகத்தின் அடிப்படையில் சக பயணிகளிடம் ஓட்டுநர் மதுபோதையில் இருப்பதாக தெரிவித்தார். இதையடுத்து ஒன்று சேர்ந்த சக பயணிகள் ஓட்டுநர் மதுபோதையில் இருப்பதை உறுதிப்படுத்தி பேருந்தை ஒண்டிபுதூர் இருகூர் பிரிவு அருகே நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் பேருந்து ஓட்டுநர் தள்ளாடியபடி இருந்த சம்பவம் பேருந்தில் பயணித்த பயணிகளை கோபத்தில் ஆழ்த்தியது.